கவனி, tan தீட்டா இன்டு cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan தீட்டா, அதனுடைய மதிப்பு tan தீட்டா இன்டு cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan தீட்டாவின் மதிப்பு, இந்த நாலு விடையில எது சரியான விடை அப்படின்னு சொல்லணும். சரியாடா கண்ணா? இப்ப முதல் LHS எழுதிக்கணும். சரியாடி கண்ண, என்னது? tan தீட்டா இன்டு cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan தீட்டா. இந்த இதுல எதுடா கண்ணா பொதுவா இருக்குது? புரியுதா? இது ஆன்சர் வந்து RHS, அதனால LHS கூட எழுதிக்காத, டூ மார்க் மாதிரி சேர்த்துக்கா எழுதுற. ஆக்சுவலா இதெல்லாம் தேவையில்லை, டைரக்டா தான் ஆன்சர் பண்ணும் புரியறதுக்காக. இப்ப இந்த இங்க ஒரு டேர்ம் இருக்கு, இங்க ஒரு டேர்ம் இருக்கா, இங்க ஒரு உறுப்பு, இங்க ஒரு உறுப்பு. இப்ப இதுலயும் இதுலயும் எது பொதுவா இருக்கு? tan தீட்டா பொதுவா இருக்கு. எதுக்காக நான் பொதுவா இருக்கு? tan தீட்டா பொதுவா இருக்கு. அப்ப இந்த tan தீட்டாவை வெளியில எடுக்கிறோம், புரியுதா? காமனா வெளியில எடுக்கிறோம். அப்ப இந்த tan தீட்டா வெளியில வந்துட்டா இங்க என்ன மீதி இருக்குது? cosecant ஸ்கொயர் தீட்டா. இங்க என்ன மீதி இருக்குது? cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த tan தீட்டா இங்க வெளியில வந்துருதா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? ஒண்ணு, புரியுதா? இந்த tan தீட்டா வெளியில வந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணு. ஏன் ஒண்ணுன்னு எழுதுற? ஒண்ணு பெருக்கல் tan தீட்டா, tan தீட்டா. இப்ப இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா? அடுத்த cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒண்ணு. இதை எங்க மிஸ் ரிலேட் பண்ணணும்? அப்ப நல்லா கவனி, cosecant ஸ்கொயர்ன்றது எங்க படிக்கிறோம் அப்படின்னா, ஒன் பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் தீட்டான்னு படிக்கிறோமா? அப்ப இதுல இருந்து மாற்று அமைப்புகள் இருக்கா, இருக்கா இல்லையா? இத மிஸ் வந்து எழுதிய கூட காட்டிடலாம் அண்டி கண்ணு, ஒன்னும் கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஒன் பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் தீட்டா, இது மனசுல நல்லா பதிஞ்ச ஒண்ணு. இதுல இருந்து நம்மளால கொண்டு வர முடியும். இப்ப என்னது? மைனஸ் ஒண்ணுன்னு வரணும். அப்ப இங்க என்ன இருக்கும்? காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒண்ணு. அப்ப cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒண்ணுன்னு இருக்கிற இடத்துல எதை எழுதணும்? காட் ஸ்கொயர் தீட்டா எழுதணும். இதுதான் கரெக்ட், புரியுதுங்களா? என்ன எழுதணும் நம்ம இங்க? காட் ஸ்கொயர் தீட்டா. ஆனா இதையே நான் மிஸ் இங்க எழுதியிருக்கேன் அப்படின்னா, இத நம்ம பார்க்கும்போது விசுவலைசேஷன் தான் சொன்னால, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பலம் ஜாஸ்தி. அப்ப பார்வையில இது படும்போது என்ன ஆகும்னா, நம்ம மனசுக்குள்ள உள்வாங்குவோம் நல்லா. இன்னொன்னு, இதை பார்த்துட்டு இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியும் பார்க்கணும், புரியுதுங்களா? இன்னொன்னு, இதை பார்க்கும்போது என்னது, இது மாதிரி மத்ததும் மாத்த முடியும். நான் சொல்றது எல்லா குழந்தைக்காகவும் இல்ல, திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப முடியலன்ற குழந்தைக்காக தான் நான் அதை மனசுல வச்சுதான் சொல்லி தர்றது. அதனால அதை நல்லா கவனி. இல்ல மிஸ், எனக்கு ஐடென்டிட்டியே தெரியாது, நைன்த்ல ஒழுங்காவே நான் படிக்கல, இப்பதான் புதுசா படிக்கிறேன், எனக்கு மறந்துருச்சு, எதுனாலும் என்னால இந்த ஒன் மார்க் அட்டன் பண்ண முடியற மாதிரி தான் நான் சொல்றேன். அதனால இப்ப காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு அது cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன், இது எப்படி வந்துச்சுன்றதுக்கு இப்படி செஞ்சு பாக்குறோம் நம்ம, புரியுதுங்களா? இப்ப எக்ஸாம் ஆலன்னா எனக்கு இது கண்ணு முன்னாடி நிக்கும், அந்த டேப்லெட் கால என்ன இருக்கும், என் கண்ணு முன்னாடி நிக்கும் அப்படியே, இது என்ன இருக்குது அப்படின்றத ஒரு பத்து கணக்கு நான் செஞ்சேனா, சரிங்களா கண்ணா? இப்ப அடுத்தது கவனி, tan தீட்டா இன்டு காட் ஸ்கொயர் தீட்டா, என்னடி கண்ணு? காட் ஸ்கொயர் தீட்டா. இப்ப காட் தீட்டா அப்படின்றத எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க, டான் தீட்டா காட் தீட்டா இங்க கொடுத்துருக்குதா? இது வந்து புக்ல கொடுத்துருக்கறதுனால இப்படி எழுதுற, ஆக்சுவலா அப்படி இல்ல. நமக்கு காட் தீட்டா அப்படின்றது எதனுடையது? ஒன் பை டான் தீட்டா. டான் தீட்டாவினுடைய தலைகீழி தான் என்னது? காட் தீட்டா. அப்ப காட் தீட்டாவை எப்படி எழுதலாம்? ஒன் பை டான் தீட்டான்னு எழுதும். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன எழுதும்? ஒன் பை டான் ஸ்கொயர் தீட்டா, புரியுதடி கண்ணு? அடுத்தது என்னன்னா, இங்க டான் தீட்டா இருக்கா? ஆக்சுவலா நான் சொல்லிட்டு அதே மாதிரி இங்க டூவை கேன்சல் பண்ணி இங்க டான் தீட்டாவை கேன்சல் பண்ணலாம். நான் சொல்றல, முயற்சி செய்யற குழந்தைன்னு சொல்லிட்டேன். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? டான் தீட்டா இன்டு டான் தீட்டா. ஏன் அப்படி எழுதுறோம்? இப்ப நாலு ஸ்கொயர்னா எப்படி எழுதுவேன்? நாலு பெருக்கல் நாலு, அதுதான் இங்க. அப்ப இந்த டான் தீட்டாவை இந்த டான் தீட்டாவை நான் அடிபடி, ஏன் இங்க டிவைடட் பை ஒன்னு இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து தொகுதி, இது பகுதி, இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இதுல இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இந்த டான் தீட்டாவும் டான் தீட்டாவும் கேன்சல் ஆயிடும், புரிஞ்சுது அடிக்கணும்? அப்ப இங்க என்ன வருது நமக்கு? ஒன் பை டான் தீட்டா. என்னன்னு வருது? ஒன் பை டான் தீட்டா. ஒன் பை டான் தீட்டா என்னது? காட் தீட்டா. என்ன ஆன்சர் இதுல? காட் தீட்டா. இது ஆன்சர் சரியா அடிக்கணு? புரிஞ்சுதா புரியலையா? சரி மிஸ், காட் ஸ்கொயர் தீட்டாலதான் நம்ம பண்ணணுமா, ஏன் மிஸ் டான் தீட்டால பண்ணக்கூடாதா? புரியுதா? அப்படி ஒரு கேள்வி வருமா வராதா? சொல்ற கேள்வி கேட்டு பாரு, கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்கும். இப்ப பாரு,
இப்ப இந்த இடத்துல வேற மாதிரி சரி, இப்ப 1/tan²θ போட்டோமா, இப்ப இந்த காட் ஸ்கொயர்டு அப்படி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் டான் தீட்டாவை என்ன எழுதிக்கலாம்னா 1/cot(θ)ன்னு எழுதலாம். புரியுதுங்களா? இந்த டான் தீட்டா இங்க வந்துடும், இந்த காட் தீட்டா என்ன இங்க போயிடும். சோ டான் தீட்டா ஈக்குவல் டு என்னது, 1/cot(θ). அப்ப இங்க என்ன எழுதுற, 1/cot(θ) இன்டு காட் ஸ்கொயர் தீட்டா, ரைட்டா? அப்ப என்ன வருது இங்க, இங்க ஸ்கொயர்டா, அப்ப 1/cot(θ). என்ன வருது இருக்குது, காட்டிட்டாதான் இருக்கு. புரிஞ்சுதாடா கண்ணா? அதான் சொல்றேன்ல, கணக்கு வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக செய்யறது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனா காட்டிட்டான்றது ஆன்சர். அதனால இதை மைண்ட்லயே உன்னால போட முடியும். அதே மாதிரிதான் டான் தீட்டாவை காமனா வெளியில எடுத்துறோம். அப்ப என்ன வந்து, கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு வருது. கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னு வருது. அப்ப கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னுன்றது என்னது, காட் ஸ்கொயர் தீட்டா. காட் ஸ்கொயர் புரியுதா? 1/tan²θ. அப்ப இது கேன்சல் ஆச்சுன்னா இல்லையா? வேக வேகமா செய்ய, இது உடனே செகண்ட்ல செய்ய முடியாதுன்னு சொல்லி வேக வேகமா செய்யலாம். புரியுதா? வேக வேகமா செய்ய முடியுமா முடியாதா? முடியும். வேணா செஞ்சு காட்டலாமா? அப்படி சும்மா ரொம்ப ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாம் இல்லாம பட்டுன்னு நான் செய்யணும். இப்ப என்ன பண்றேன்னா, அடுத்தது டான் தீட்டா கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்றது என்ன வரும், காட் ஸ்கொயர் தீட்டா. டான் தீட்டா இன்டு 1/tan²θ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா காட் தீட்டா. அவ்வளோதான், சும்மா அப்படி ரைட் அடிக்கண்ணே. புரிஞ்சுதா? தேங்க்யூ.